ரோஜா மலர பார்த்திருப்பீங்க, அழகாகவே இருக்கும், நல்ல வாசனை கொடுக்கும். ஆகஸ்ட் 23 இந்த ரோஜா மலரின் பெயர் கொண்ட புனிதையின் விழாவைத்தான் திருச்சபை கொண்டாடி மகிழ்ந்தது. அது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் லீமாவின் புனித ரோஸ். இவர் தென் அமெரிக்கா உள்ள தவிர்ப்பதற்கு மிளகை அரைத்து தன் முகத்தில் பூசினாள். தன் அழகான கூந்தலை வெட்டினாள். பெற்றோர் இதை திருமணம் செய்து வைக்க விரும்பினார்கள். ஆனால் கடவுள் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ரோஸ் நீண்ட நேரம் ஜபத்திலும் தவத்திலும் ஈடுபடுவார். 2 மணி நேரம் மட்டுமே தூங்குவாள். 20 வயதை எட்டிய போது சென் டோமினிகன் 3வது வரிசையில் சேர்ந்தார். அத்தோடு அவரோட ஜபம் தவம் நிறைந்த வாழ்க்கை செழி தோங்கியது. ஆனால் அவருடைய பெற்றோர் இதை தடுத்தார்கள். கடைசியில் அவருடைய தந்தை அவளுக்கு வீட்டில் ஒரு அறை கொடுத்தார். அவர் தனது சமூகத்தை சுற்றியுள்ள நோயாளிகளையும் ஏழைகளையும் ஆதரவற்ற குழந்தைகளையும் வயதானவர்களையும் கவனித்து கொண்டார். அவர்களை தனது அறைக்கு அழைத்து வந்து உதவினார். அந்த அறையை ஒரு வகையான மருத்துவமனையாக மாற்றினார். இப்படிப்பட்ட அறச்செயல்களை செய்து ஜபத்திலும் தவத்திலும் வாழ்ந்த இப்புனிதையை போற்றி நாமும் இந்த கொரோனா காலத்தில் நம்மளான முடிஞ்ச வேலைகளை செய்வோம். இவர் இறைவனோடு உள்ள அன்பிலும் நிலைத்திருப்போம்.